வணக்கம். பலவின் பார்வையில் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசட் கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இந்த சொசைட்டியில் நிறைய பணக்காரர்களை வந்து பார்க்குறோம். அன்றாட வாழ்க்கையில் அவங்க வந்து எப்படி பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் பேக்கில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு மல்டிபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து இன்கம் வந்துட்டுருக்கும். அதாவது ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய வழிகளில் வருமானம் வந்துட்டுருக்கும். அந்த மாதிரி வருமானம் வரக்கூடிய ஒரு 10 வகையான அசட்ஸ் இல்லைனா ரிசோர்ஸஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி, இன்றைக்கி 10 வகையான அசட் கிளாஸஸ், இதுலேருந்து உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் 1வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ். எப்போவுமே இந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அசட். ஏன்னா இதில் வரக்கூடிய வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலேருந்து வராது. என்ன தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்கில் இருந்தால் கூட, ஒரு சாதாரண பிஸ்னஸ் பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வகையில் பிஸ்னஸ் போச்சுன்னா உங்களை ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிடுவார். அந்த வகையில் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இன்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ இது 1வது சூப்பர் அசட்டு. உலக பணக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மூலமாக தான் அந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. உதாரணத்துக்கு ஜெஃப் பேசஸ் எடுத்துக்கோங்க. அவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அப்படிங்கிற கம்பெனி நிறுவி தான் அந்த இடத்துக்கு வந்தார். இந்திய பணக்காரர்களானிய முகேஷ் அம்பானி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த மாதிரி இந்தியாவில் அவர் பண்ணாத பிஸ்னஸே கிடையாது, அந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஸோ பிஸ்னஸ் சூப்பர் அசட் கிளாஸ்ன்னு சொன்னால் கூட அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்யூடிட்டி. இந்த லிக்யூடிட்டி அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த அசட்டை வந்து எவ்வளோ சீக்கிரமாக பணமாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஓவர் நைட்டில் வந்து பணமெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது பெரிய ப்ராசஸ். ஸோ லிக்யூடிட்டி ரொம்ப கம்மி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பேரியர். உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஓரளவு போயிட்டுருக்கு, ஒரு இடத்துல சரியாக போகலை அப்படின்னா நம்ம போட்ட காசை எடுத்துகிட்டு வெளியில் வர்றதுங்கிறது, இந்த பிஸ்னஸை விட்டு வேலைக்கு போயிருங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எக்ஸிட் பேரியரும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். என்னடா ரியல் எஸ்டேட்டில் இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அதாவது நம்ம பாஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் சரியான ஒரு வருமானம் இருந்திருக்கு. இப்போ உள்ள பிரசன்ட் சினாரியோ வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ரியல் எஸ்டேட்டை வந்து நானே வந்து பெரிய லெவலில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் முன்னாடி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல 7 லட்சம் 8 லட்சம் 9 லட்சம் அப்படி பல மடங்கு ப்ராஃபிட் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளே நார்மல் லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் ரியல் எஸ்டேட் வந்து ஒரு சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருந்திருக்கு இதுவரையிலும். இனிமேல் எப்படி போகணுங்கிறது எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது மட்டும் என்னால் சொல்ல முடியும். அதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ரியல் எஸ்டேட்டில், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே லோ லிக்விடிட்டி தான். அதாவது ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடத்த வந்து காசாக மாற்றிட முடியாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா டக்கு நீங்கள் உங்கள் இடம் விற்காது, அன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து அந்த வருமானங்கிறது அதில் கொஞ்சம் அடிபட வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் அசட்ஸ். பேப்பர் அசட்ஸ்னால் என்ன, பேப்பர் வாங்கி வைக்கிறதுலாம் கிடையாது. பேப்பர் அசட்ஸ் நான் சொல்கிறது வந்து பேப்பர் ஃபார்மில் இருக்கக்கூடிய அசட்ஸ். அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆர்டி போடுறோம், எஃப்டி போடுறோம், இதுக்கெல்லாம் நமக்கு வந்து டாக்குமெண்ட்ஸாக தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேப்பர் அசட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மூலமாக வரக்கூடிய வருமானங்கிறதும் ஒரு நல்ல வருமானமாக இருக்கும். அந்த விதத்தில் உங்களோட இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு காசு வந்து கொண்டு இருக்கும். ஸோ அதுவும் 1வது அசட் கிளாஸில் சேர்ந்துடும். அடுத்த வகையான அசட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இல்லைனா கமாடிட்டிஸ்னு சொல்லலாம். நம்ம தங்கம், வெள்ளி இல்லை க்ரூட் ஆயில் இந்த மாதிரியான இந்த கமாடிட்டிஸில் இல்லை ப்ரீஷியஸ் மெட்டல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு தங்கத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இறங்கு மூலமாக இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹையில் இருந்துச்சு, 5000 ரூபாய்க்கு மேலே போச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கீழே இறங்கி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டிப்பில் வரும்போது வாங்கலாம், திரும்ப ஹையில் போகும்போது விற்கலாம். ஏன்னா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோட வேல்யூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் போகிறோம் எப்போவுமே ஹை டிமாண்டில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வருமானம் இருக்கும், ஆனால் நம்ம எப்போ வாங்குகிறோம் எப்போ விற்கிறோங்கிறத பொறுத்தா இருக்குது. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு தங்கம்னு சொல்லக்கூடிய நிலக்கரியாக இருக்கட்டும், இல்லை லிக்விட் கோல்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான கமாடிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா விலை ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுனால நீங்கள் சரியான விலையில் அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோடய விலை ஏறும்பொழுது அதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், அதன் மூலம் உங்களுடைய பணமும் பெருகும். அடுத்தது 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ். என்னடா கேஷுங்கிறேன், ஏன்னா நானே கேஷாக வச்சுருக்கிறதுல பெரிய லாபம் இல்லை, ஏன்னா இன்ஃப்ளேஷன்ங்கிற போதும் அந்த கேஷை சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கேஷ் எப்படி நீ வந்து அசட் கிளாஸில் சொல்கிறேன்னு கேட்கலாம். இந்த கேஷ் வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேஷ் வந்து உங்களுக்கு பல விதத்தில் எமர்ஜென்சியில் யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீல் வருது, உதாரணத்துக்கு ஒரு நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட்டே எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு இடம் விலைக்கு வருது, அதை வந்து இம்மிடியேட் கேஷ்க்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு 20 லட்சரூபா இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியேட்டாக கேஷாக கொடுக்குறதா இருந்தால் அவங்க வந்து நீங்கள் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம், 15 லட்சத்துக்கு நிலத்தை வாங்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் அடுத்து
அடுத்த ஒரு மாதத்துலேயே 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த விதத்தில் கையில் கேஷ் இருக்கும்போது இம்மிடியட்டாக அதை வந்து நம்ம வந்து அந்த டீலை முடிக்க முடியும். இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டை எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டாக் வந்து கிராஷ் ஆகுது, இன்றைக்கி நம்ம ஈஸியாக அதை வாங்கினா நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படின்னா அன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த கேஷ் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக அந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அடுத்து ஒரு குறைந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே போகும்பொழுது அந்த காசை வந்து நம்ம அதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ அந்த விதத்தில் கேஷ் அப்படிங்கிறது ஒரு அசட் கிளாஸ் தான். நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி, பயன்படுத்துவதாக இருந்தால் சும்மா பெட்டிலே போட்டு பூச்சி வச்சுருந்தா எளியரிக்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன் அதை அரித்து விடும். அடுத்த அசட் கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் இல்லைனா ஒரு மிஷினரி அப்படின்னு சொல்லலாம். என்ன எக்யூப்மெண்ட் மிஷினரி? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷினோ ஒரு ப்ரிண்டரோ என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை வச்சு என்னோடய இப்போ அருகாமையில் உள்ளவர்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ப்ரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை என்கிட்ட ஒரு மிஷினரி இருக்குன்னா அந்த மிஷினரி வந்து நான் வாடகைக்கு விடலாம், இல்லைனா வந்து என்கிட்ட வந்து ஒரு DSLR கேமரா இருக்குது அப்படின்னா அந்த கேமரா நான் யூஸ் பண்ணாத டயத்துக்கு அதை ரெண்ட்டுக்கு விடலாம், இல்லை ஒரு கிம்பல் இருக்குன்னா அதை நம்ம ரெண்டுக்கு விடலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அசட் கிளாஸில் சேர்க்கலாம். இதன் மூலமும் நமக்கு வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து அந்த வருமானத்தை நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு கேமரா இருக்குன்னா அதை நம்ம வந்து பேக்கில் போட்டு பூட்டியே வச்சுருப்போம். ஆனால் அதையும் நீங்கள் வந்து OLX ஒரு ஆட் போட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2000 ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அதையும் ரெண்டுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து ஒன்றே தான் இருக்கும். இல்லை என்கிட்ட ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரில்லிங் மிஷினையும் இப்போலாம் வாடகை கொடுறாங்க. ஒரு நாள் யூஸுக்காக ஒருத்தர் ட்ரில்லிங் மிஷின் வாங்க முடியாது. ஸோ ஒரு வீட்டில் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ரெண்டுக்கு எடுத்து போகிற அதில் வந்து ஒரு வருமானம் வரும். இந்த மாதிரி கூட நீங்கள் அந்த இதெல்லாம் பயன்படுத்த முடியும். அடுத்தது ஒரு முக்கியமான அசெட் கிளாஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க, இல்லைனா உங்களுடைய அறிவுசார் படைப்புகள். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்கேன், ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அந்த பேட்டன் ரைட்ஸ் மூலமாக நமக்கு வருமானம் வரும். இது நம்ம இந்தியர்களில் பல பேருக்கு ரொம்ப தெரியறதில்ல. நம்ம அசால்ட்டாக நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஊர்லலாம் பெரிய பெரிய கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வெளியில் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் வாங்கினாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சரியான இன்கம் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கியா சில்வர் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் இன்வென்டர் இருக்கார். அவர் நிறைய படைப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4700 பேட்டனுக்கு மேலே அவர் வாங்கி வச்சுருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பேட்டன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறுவனங்களாக ஆப்பிள், ஃபேஸ்புக்கு, கூகுள் இவங்கெல்லாம் வந்து இவருடைய படைப்புகளை வந்து வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே அந்த ஃபோட்டோகிராஃபி சார்ந்த படைப்புகள் தான். இதை வந்து அவங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. அதன் மூலம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்கம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம அறிவை பயன்படுத்தி அப்படின்னா அதை வந்து எப்படி காலாக்குறது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதுலேருந்து கூட நமக்கு வருமானம் வரும். உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹாரி பாட்டரை எடுத்துக்கோங்களேன். அதை வந்து JK ரோலிங்ஸுங்கிற ஆத்தர் தான் எழுதுனாங்க. ஸோ அந்த புக்கு நிறைய வித்துச்சு. அந்த புக்கிலேருந்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் மூலமாகவும் அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்துடைய வருமானம் வரும் வரையிலும் லைஃப் டைம் அவங்களுக்கும் இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அசட் கிளாஸ். அது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இல்லைனா குட்வில்னு சொல்லலாம். நம்ம தாத்தா அந்த காலத்துலேருந்தே நமக்கு ஒரு பிராண்ட் இருந்திருக்கும், இந்த பேர் உள்ள ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நேம் இருக்கும். அந்த நேமை யூஸ் பண்ணி அந்த மூலமாக அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறது. நமக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாட்ட கூட அந்த பிராண்ட் வேல்யூன்னு ஒன்று அவங்க ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த பிராண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதே மாதிரி தரமான பொருட்களை வந்து கொடுக்க ட்ரை பண்ணும்பொழுது அந்த பிராண்ட் வேல்யூக்காகவே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துட்டுருக்கும். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூங்கிறதே ஒரு கண்டிப்பாக ஒரு அசட் கிளாஸில் தான் சேரும். உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள்ங்கிற ஃபோன் என்ன ஃபோன் போட்டாலும் வித்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த ஆப்பிள் லோகோ நீங்களே பார்த்துருப்பீங்க, செல்ஃபியில் லோகோ தெரியுற மாதிரியே எடுப்பாங்க. அந்த லோகோங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுதான் அந்த பிராண்ட் வேல்யூ. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்ட் வேல்யூ உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல அசட்டு. அது எப்படி காசாகிறதுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை ஏதாவது சின்ன லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா, நம்மகிட்ட தொழில் தெரிஞ்ச எம்ப்ளாயிஸ், அவங்க வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு பயங்கரமான அசட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி எடுத்து அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்களை அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி பழகியிருப்போம். ஸோ அவங்க அந்த வேலையை நல்லா செய்ய பழகிருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம கம்பெனிக்கு வருமானம் தரக்கூடிய மிகப்பெரிய அசட்டு. ஸோ அந்த அசட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வருமானம் கிடைக்கும். உதாரணத்துக்கு அது அவங்க இல்லை அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கும், அந்த செலவு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால் நமக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது. ஸோ பெரிய கம்பெனிஸுமே இதை தான் நம்புகிறாங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு அசட் என்ன உங்கள் கம்பெனியோடதுன்னு கேட்டிங்கனால எல்லாருமே ஹியூமன் ரிசோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மிகப்பெரிய அசட். ஸோ அதுலேருந்தும் உங்களுக்கு நிறைய வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்னா என்ன? ஒரு எனக்கு நல்லா கிட்டார் வாசிக்க தெரியும், நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணுறேன், இல்லை வந்து நான் வந்து பியானோ வாசிப்பேன், இல்லை நான் ஒரு நல்ல புக் எழுதுவேன், இல்லை நான் நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பேன், அந்த மாதிரியாக நம்ம பண்ணக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட், இல்லை நான் வந்து ஒரு நல்ல கதை எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அசட்டில் தான் சேரும். ஏன்னா இதன் மூலம் உங்களுக்கு வருமானமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புக்கு கதை சேல் பண்ணலாம், இல்லை நிறைய ஸ்டோரி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு புக்கு போடலாம்.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி இருக்குது, நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் காமிச்சு நீங்கள் பெரிய ஸ்க்ரீன் மூவிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் உங்களுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசர்ட் கிளாஸில் தான் சேரும். இதெல்லாமே வந்து சாதாரணமாக நம்ம வந்து என்னால் ஒரு கதை இல்லை ஒரு மியூசிக் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கோம். திட் இஸ் அசர்ட், உங்கள் மூலமாக உருவான ஒரு அசர்ட். இதை வச்சு நீங்கள் காசு கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா அதை அதன் மூலமாக பண்ணியிருக்காங்க நிறைய பேர் உலகத்தில். அந்த விதத்தில் இந்த கண்டென்ட்டுங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அசர்ட் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 10 அசட்டுமே பார்த்துட்டோம். அந்த 10 அசட்டில் எத்தனை அசட் உங்ககிட்ட இருக்குது, அப்படி இல்லைன்னா எத்தனை உங்களால் உருவாக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இந்த 10 உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பணக்காரர்களாகிறத நீங்களே நினச்சாலும் அதை யாராலையும் தடுக்க முடியாது. இது வரைக்கும் நீங்கள் யாராலும் உங்களை அறியாமலே நீங்கள் ஃப்யூச்சரில் ஆயிடுவீங்கன்னு தான் உண்மை. இல்லை இந்த 10 ஏதாவது என்கிட்ட பாதி இருக்குது அப்படின்னா கூட அதை எப்படி காசாக மாற்றுவது அப்படிங்கிறது வந்து யோசிங்க. அதுக்கான சப்போர்ட்டும் கண்டிப்பாக நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பயனுள்ளாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க, நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். மாலவின் பார்வையில் சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் வந்து அழுத்தி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது இமீடியட்டாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.